ஹாய், ஹலோ, வெல்கம் டு சுகா பெட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹாம்ஸ்டரை எப்படி கேரிங் பண்ணலாம், அது மெயின்டெனன்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிறதுலே நம்ம வளர்க்குற பெட்டுலேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற ஒரு பெட்டு எதுனா ஹாம்ஸ்டர் தான். இதுக்கு ரொம்ப இடமும் தேவையில்லை, ரொம்ப மெயின்டெனன்ஸும் இல்லை. நம்ம அது வாட்டர் ஃபிட் பண்ணோம்னா அது ஒரு 3-4 days ஒன்ஸு மாற்றினா கூட போதும். அதே போல் நம்ம வீக்லி ஒன்ஸ் அதுக்கு பெட்டிங் மாற்றினா போதும். ஏன்னா வந்து அது ரொம்ப ஒன்றும் டஸ்ட் ஆகாது, சும்மா அது யூரின் போகிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். மற்றபடி அதில் ஒன்றுமே கஷ்டமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இடமும் ரொம்ப கம்மியாக தேவைப்படுறதுனால நம்ம ஒரு கபோர்டில் கூட வச்சுக்கலாம். சத்தம் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நல்லா டேம்ட் ஆகிடுது. அதே போல் நம்ம கையில் எடுத்து வச்சுருக்கலாம். அது ஒன்றும் கடிக்கிறதுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ஏதாவது சாப்பிட்டு அந்த கையோட தூக்கணும்னா ஏதாவது ஃபுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா கையை லைட்டாக கடிக்குது. மற்றபடி அது கடிக்கிறதுக்கெலாம் வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபுட்டுன்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சோளம், சன்ஃப்ளவர் சீடு, நம்ம வெஜிடபிள் ஏதாவது போட்டுக்கலாம். மல்லித்தலை, கோசி இலை, கேரட்டு எது போட்டாலும் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹாம்ஸ்டர் ஃபுட்டு, இது எல்லாமே நல்லா எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட பெட்ஸ் லைஃப்பில் வந்து அதுக்கு ஒரு பிஸ்கட் இருந்தது, அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபுட்டு எப்படின்னா கம்மி கம்மியாக போடுங்க. ஏன்னா நிறையா போட்டிங்கன்னா அதை எடுத்து எடுத்து அங்கங்கே போட்டு வேஸ்ட்டு பண்ணிடும். அதனால் கம்மியாக போடுங்க. இல்லை நீங்கள் ஆஃபீஸ் அது போகிறீங்க பார்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய போட்டு வச்சுருங்க, போனால் போயிட்டு போகுது. இல்லை நீங்கள் கவனிக்க முடியும், நான் அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்க்குற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. அது மாதிரி பண்ணிட்டாலும் அது சீக்கிரமாக அந்த டஸ்ட் ஆகாமல் வீணாகாமல் இருக்கும். இப்போ ஹாம்ஸ்டர் எப்படின்னா நம்ம இருக்கிற பெட்டிலேயே, நம்ம வளர்த்ததில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், வளர்க்குற பெட்டிலேயே சுத்தமாக ஜீரோ மெயின்டெனன்ஸ் உள்ளது என்னென்னா ஹாம்ஸ்டர் மட்டும்தான். கொஞ்சம் ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப குளிரும் இல்லாமல் வச்சுக்கோங்க, அது மட்டும்தானே தவிர மற்றபடி ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா நான் வாங்கி கரெக்டாக 1 month ஆகுது, 1 month பேபியாக தான் வாங்கினேன் இப்போ. ஆனால் ஆக்சுவலி என்னென்னா அது மேட்டிங்கே ஆகிடுச்சு, இன்னொரு 15 days அது குட்டி போட்டுரும். அதனால் நம்மளுக்கு சீக்கிரமாக எதுவும் ஒரு பொருள் வளர்த்தோம்னா அது சீக்கிரமாக ப்ரீடிங் ஆனால் ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் இது வந்து ரொம்ப கம்மியான டேஸில் நம்மளுக்கு குட்டி போடுறதுனால ஒரு அது வளர்க்குறதுக்கே ஒரு அர்த்தமாக சந்தோஷமாக இருக்கும். அதனால் ஹாம்ஸ்டர் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பெட்டு. அதே போல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி, மெயின்டெனன்ஸே கிடையாது இதுக்கு. அதனால் நீங்கள் ஹாம்ஸ்டரு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லை தெரியலைன்னா நீங்கள் வளர்த்து பாருங்கள். ரொம்ப சூப்பரான பெட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.